திருச்சியில் கிரீன் கிறிஸ்டல் சோசியல் கமிட்டியின் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள திருமணமேடு கிராமத்தில் அமைந்துள்ளது கிரீன் கிறிஸ்டல் சோசியல் கமிட்டி. இந்த அமைப்பின் 2வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக நிறுவன தலைவர் சந்திரசேகரன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் மரக்கன்றுகளை தலைவர் சந்திரசேகரன் மற்றும் பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் நட்டு வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் தலைவர் சந்திரசேகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கமிட்டியானது தன்னார்வமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள 9 மாநிலங்களை தேர்ந்தெடுத்து இதுவரை 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வைத்து பராமரித்து வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மேலும் வரும் காலங்களில் 2.5 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு தமிழகத்தை பசுமையாக மாற்றுவோம் என்றனர். இந்நிகழ்வில் முதன்மை ஆலோசகர் பொன் குணசீலன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேட்டி சந்திரசேகரன், நிறுவன தலைவர். இந்த கிரீன் கிறிஸ்டல் சோசியல் கமிட்டி என்று அழைக்கக்கூடிய ஜிசிஎஸ் கமிட்டியானது தன்னார்வமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழகம் மட்டுமல்லாமல் 9 மாநிலங்களை, இந்தியாவில் உள்ள 9 மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அந்த 9 மாநிலங்களிலும் இதுவரை கிட்டத்தட்ட 1.5 கோடி மரங்களுக்கு மேன்றாக நட்டு அதை பராமரித்து கொண்டு இந்த கமிட்டியானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே 1 கோடிக்கு மேலே மரங்கள் நடப்பட்டு அது பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது முதல் ஆண்டு முடிந்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது எங்களுடைய இலக்கானது 2.5 கோடி மரங்கள், மரக்கன்றுகள் தமிழகத்தில் நடப்பட்டு இந்த தமிழகம் முழுவதும் பசுமையாக மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த இயக்கமானது பசுமை இயக்கம் என்ற பெயரில் செயல்பட ஆரம்பித்துவிட்டது. இது முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வ தொண்டமைப்பாக மட்டும் இல்லாமல் இது மக்கள் இயக்கமாக மட்டுமே இது மாற்றப்பட்டு இந்த சூழ்நிலையில் இன்று வரை பல லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் என்று அழைக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இதில் பங்கு பெற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்திற்கும் காரணம் இளைஞர்களுடைய எழுச்சியே ஆகும். இந்த எழுச்சிக்கு முக்கியமான காரணம் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காகவும் அதே நேரத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை குறைப்பதற்காகவும் இதற்காக ஏற்படுத்தக்கூடிய மழை நீரை அதிகமாக சேமிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த பசுமை இயக்கமானது மிக பிரம்மாண்டமான அளவில் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய எழுச்சியை இந்த இயக்கமானது நடைபெற்று கொண்டு இது மட்டுமல்லாமல் 9 மாநிலங்களிலுமே இது மிகவும் திறம்பட செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பது மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும். இதற்கு பொதுமக்களும் தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்தவர்களும் அவர்கள் மட்டுமல்லாமல் குறிப்பாக இளைஞர்களும் அது மட்டுமல்லாமல் இளம் பெண்களும் அனைவருமே இதில் பங்கெடுத்து இதை மிகச் சிறப்பான முறையில் இதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது மிக வரவேற்பு உடைய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இதற்கு இன்று வரை யாரிடமோ எந்த ஒரு அரசிடமிருந்தோ எந்த ஒரு நிதி ஆதாரத்தை பெறாமலே நாங்களாகவே மக்களாகவே செயல்பட்டு இந்த இயக்கத்தை நடைபெற்று கொண்டு வருகிறோம் என்பதுதான் இதோடைய சிறப்பம்சமாகும். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சந்திரசேகரன். நான் வந்து இந்த ஜிசிஎஸ் கமிட்டியுடைய நிறுவன தலைவர். இவர்கள் அனைவருமே என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள். இது தமிழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், இன்னும் பல மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து பலவிதமான கூட்டங்களை நடத்தி இந்த எழுச்சியை ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, இது மட்டுமல்லாமல் ராஜஸ்தானிலும் இந்த இயக்கமானது உருவாக்கப்பட்டு அதனுடைய மிக பிரம்மாண்ட அளவில் தற்சமயமாக மகாராஷ்டிரா என்ற மாநிலத்திலும் இதை திறம்பட செயல்படுத்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு இது முழுக்க முழுக்க பசுமை இயக்கமாக மட்டுமே, அதாவது தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசத்தையே பசுமையான ஒரு நாடாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய எழுச்சி இயக்கமாக
இந்த இயக்கமானது மிக சிறப்பான முறையில் சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதுதான் இதோடைய இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாகும்.